வணக்கம். ஜி கே வி ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன். எனக்கு அர்ஜென்ட்டுக்கு பணம் தேவைப்படுதுங்க, ஒரு நல்ல லோன் ஆப் இருந்தால் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மூணு லோன் ஆப்பை பற்றி அது வெளியே நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நல்ல ஸ்டார் ரேட்டிங், நல்ல பணம் கொடுத்துருக்காங்க, சீக்கிரத்தில் பணம் கிடச்சிருக்கு அப்படி சொல்லக்கூடிய ஒரு மூணு லோன் ஆப்பை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த மூணு லோன் ஆப்பை நம்ம டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் வச்சுருக்கக்கூடிய மொபைல்லையே இந்த மூணு லோன் ஆப்புடைய முழு விவரமும் இருக்குது. அது நான் டவுன்லோட் பண்ணலையே என்கிட்ட இல்லையா கேட்டினா, ஆமாம் இருக்குது. அந்த மூணு லோன் ஆப் யார், அந்த மூணு லோன் ஆப்பில் என்னென்ன விதமான லோன் அமௌண்ட்டு தராங்க, யார் யாருக்கெல்லாம் தராங்க, எவ்வளோ ஆஃபர் பண்ணுறாங்க, எலிஜிபிலிட்டி என்ன, கிரெடிட் ஸ்கோர் எவ்வளோ இருந்தால் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க, எல்லாத்தையும் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜிகே விஜயகே சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஒரு ஆப்ஷன் பண்ணுங்க. இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ண வீடியோ நோட்டிஃபிகேஷன் பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணணும் தெரியும். வரைக்கும் நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஒரு நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய லோன் ஆப்புன்னு சொன்னால் சொல்லுங்கள் என்று நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோ பொறுத்தவரைக்குமே மூணு லோன் ஆப்பை பார்க்க போகிறோம். இந்த மூணு லோன் ஆப்பும் நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கக்கூடிய ஆப்பு தான். ஸோ இந்த மூணு லோன் ஆப்பும் தனித்தனியாக நீங்கள் டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ யார் யாரெல்லாம் ஆண்ட்ராய்டு ஃபோன் வச்சுருக்கீங்களோ, யார் யாரெல்லாம் பேமெண்ட் ஆப்பை வச்சுருக்கீங்களோ, அவங்க ஆப்லேயே இந்த ஆப்பும் இருக்குது. ஸோ லோன் ஆப்பு உங்களுடைய மொபைல்லேயே இருக்குது. ஸோ அப்பேற்பட்ட இந்த மூணு லோன் ஆப்பை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற இந்த லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வச்சுருக்கக்கூடிய கூகுள் பே ஆப்பை தான் நான் சொல்கிறேன். ஸோ கூகுள் பே ஆப்லேயே நிறைய விதமான லோன் ஆஃபரும் இருக்குது. ஸோ அதில் ரெண்டு விதமான லோன் ஆப்பை ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபோன்பே. ஃபோன்பே ஆப்லேயும் நிறைய விதமான லோன் ஆப்லாம் இருக்குது. அதில் ஒரே ஒரு லோன் ஆப்பை பார்க்க போகிறோம். எதுக்கு இது ரெண்டு ஒன்று தனியாக பொறுக்கி எடுத்து சொல்கிறேன்னா, அதாவது நல்ல ஸ்டார் ரேட்டிங் இருக்கிறதுனால அவங்கள மட்டும் ஃபில்டர் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ கூகுள் பே அல்லது ஃபோன்பே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சுன்னா இந்த லோன் ஆப்பில் ஒரு விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே அப்படி உங்களுக்கு பணம் தேவைப்படும் போது இந்த லோன் ஆப்பில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கலாம், எவ்வளோ அமௌண்ட் அவங்க தராங்க, நீங்கள் அப்ளை பண்ணி வாங்கிறதுக்கான விஷயங்கள் என்னென்ன நீங்கள் செய்யணும்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கூகுள் பே ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, பிஸ்னஸ்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதை நீங்கள் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் ஒரு ஆப்ஷன் வரும். அதில் ஃபினான்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஃபினான்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா பணம் போடுறதா இருந்தாலும் சரி, அல்லது உங்களுக்கு பணம் தேவைப்பட்டாலும் சரி, அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதாலும் இருந்தாலும் சரி, உங்களுக்கு லோன் தேவைப்பட்டாலும் சரி, நிறைய ஆப்ஷன் இருக்குது. நமக்கு தேவை லோன். ஸோ அப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட் ஒரு லோன் ஆப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன், ப்ரிஃபர் லோன். ப்ரிஃபர் லோனை அப்ளை பண்ணுறது எப்படின்னா, ஜஸ்ட் அதில் போயிட்டு நீங்கள் ப்ரிஃபர் லோனை கிளிக் பண்ண போகிறீங்க. கெட் கிரெடிட் ஒரு ஆப்ஷன் வரும், அதுக்கு பக்கத்துலேயே தான் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ண வரும், அப்ளை ஆன்லைன் ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு கொடுத்த பிறகு மொபைல் நம்பர் கேட்குது, ஓடிபி வந்துட்டு அடுத்த ஸ்டெப் போகுது. என்ன போகுது பார்த்தீங்கன்னா, டெல் அஸ் ஏ லிட்டில் அபவுட் யுவர் செல்ஃப் போட்டு உங்கள் ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்கும். பேன் கார்டு என்ன நேம் கொடுத்துருக்கீங்களோ அப்படியே கொடுத்துருங்க. டேட் ஆஃப் பர்த் கேட்கும். டிசைர் லோன் அமௌண்ட் எவ்வளோ போனால் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்குது. நீங்கள் சேலரி எம்ப்ளாயர் செல்ஃப் எம்ப்ளாயர் கேட்குது. மந்த்லி டேக் ஹோம் சேலரி எவ்வளோன்னு கேட்குது. ப்ரொசீடியர் ஆப்ஷன் நீங்கள் கொடுத்த பிறகு உங்களுக்கு எவ்வளோ பணம் தேவைப்படுதுன்னு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி இஎம்ஐயும் பார்த்துக்கலாம். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்து முடிச்ச பிறகு பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்ம் ப்ரொசீட் கொடுத்த பிறகு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி காட்டுறாங்க. உங்களுக்கு எலிஜிபிலிட்டியான பணம் உங்களுக்கு ஓகே நீங்கள் தோணுச்சுன்னா அடுத்த ஸ்டெப்பு போகுது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. ஒரு செல்ஃபி நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க. இது வந்து கேஒய்சி டீட்டெயில்ஸாக வந்துடும். இன்கேஸ் 50,000 ரூபாய்க்கு மேலே உங்களுக்கு சேங்ஷன் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா, உங்களுக்கு பணம் தேவைப்பட்டுச்சு, எனக்கு அதிகமாக தேவைப்படுதுன்னா கண்டிப்பாக அதுக்குண்டான டீட்டெயில் உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் நீங்கள் எனக்க வேண்டியது இருக்கும். லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க இந்த ப்ரிஃபர் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே, 3 லட்சம் வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்த வரைக்குமே 6 மாதம் 36 மாதத்துக்கு நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்த வரைக்குமே 18% 36% பெற ஆனால் வட்டி போட வாய்ப்பு இருக்குது. ப்ராசஸிங் ஃபீஸ் பொறுத்த வரைக்குமே 3% 5% ப்ராசஸிங் ஃபீஸ் போடுவாங்க. உங்கள் கிரெடிட் ஸ்கோர் பேஸ் பண்ணி தான் இது இருக்கும். கிரெடிட் ஸ்கோர் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ராசஸிங் ஃபீஸ் வரும். கிரெடிட் ஸ்கோர் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு கொஞ்சம் அதிகமான ப்ராசஸிங் ஃபீஸ் வர வாய்ப்பு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், 1 லட்சம் உங்களுக்கு தேவைப்படுத்து வச்சிங்களேன், வட்டி 24% பேர் ஆனால் வட்டி போடுறாங்கன்னா, இஎம்ஐ ஒரு 12 மாதம் எடுக்கிறீங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் 2,000 ரூபா போடுறாங்க. ஸோ டோட்டல் அமௌண்ட்டை நீங்கள் எவ்வளோ கட்ட வேண்டியிருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த 12 மாதத்துக்கு 1,26,000 ரூபா நீங்கள் கட்ட வேண்டியது இருக்கும். இந்த ப்ரிஃபர் லோன் ஆஃபரில் ஒரு பெரிய ஹைலைட் பண்ண விஷயம் என்னென்னா, பேங்கர் உங்களுக்கு நோ சொன்ன என்ன, நாங்கள் உங்களுக்கு எஸ் சொல்கிற அந்த விஷயத்தை அங்கே போட்டிருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே லோன் கிடைக்கும், ஆனால் அமௌண்ட்டு வேரியேஷன் வரும். உங்களுக்கு கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியான லோன் அமௌண்ட் கிடைக்கும், வட்டி அதிகமாக இருக்கும். 4.3 ஸ்டார் ரேட்டிங் ஒரு ஆவரேஜான ஸ்டார் ரேட்டிங் சொல்ல முடியும். நல்ல ஸ்டார் ரேட்டிங் தான்.
என்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, ப்ராசஸ் வீஸ் வட்டினு அதிகமாகும், கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமான வட்டி போட வாய்ப்பு இருக்குது. இதே கூகுள் பேயில் இன்னொரு லோன் ஆப் இருக்குது, அவங்க யாரும் பார்த்தீங்கன்னா எப்பவுமே நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா மணி வியூ லோன் ஆப். மணி வியூ லோன் ஆப்பை பொறுத்த வரைக்குமே இன்ஸ்டண்ட்டாக அவங்களுக்கு பணம் கிடைக்கிறது மட்டும் கிடையாது, ஈஸியாக அவங்கள கைட் பண்ணுவாங்க, சூப்பராக கைட் பண்ணுவாங்க, கஸ்டமர் கார்டு நல்லாவே இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிட்டு கெட் கிரெடிட் ஒரு ஆப்ஷனாக அவங்க கொடுத்துட்டீங்கன்னா 5,000 அஞ்சு லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்ளை நான் கொடுத்த பிறகு 10 lakhs அப்படி வசூல் கேட்குறாங்க. ஸோ பேசிக் டீட்டெயில்ஸ் தான், நான் அதுக்குள்ளே போகலை. ஸோ ஃபஸ்ட் டைம் லாஸ்ட் டைம் அதுக்கப்புறம் அவங்க சேலரி பார்த்தா செல்ஃப் எம்ப்ளாயா உங்களுக்கு எவ்வளோ ஆஃபர் தேவைப்படுது எல்லாமே காட்டுறாங்க. ஸோ அந்த ஆஃபர் உங்களுக்கு காட்டின பிறகு உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸும் அப்லோட் பண்ண போகிறீங்க. சேம் அது என்ன பண்ண போகிறீங்க, அதே தான், அதே உங்களுக்கு செல்ஃபி எடுக்க போகிறீங்க, அதே பேன் கார்டு ஆதார் கார்டு இதே தான் கேட்குறாங்க. லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்க பார்த்தீங்கன்னா, மணி வி லோன் ஆப்பில் 5,000 10 lakhs வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. இஎம்ஐ பொறுத்தவரைக்கும் 3 months 5 வருஷம் வரைக்கும் நீங்கள் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் சொல்கிறாங்க. வட்டியை பொறுத்தவரைக்கும் 10% 39% வரைக்குமே வட்டி போட வாய்ப்புக்கு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் லோன் ஒரு 50,000 வாங்குறீங்க வச்சிங்களேன், அவங்க இஎம்ஐ 12 months இருக்கிறீங்க, வட்டி 22% பர் ஆனம் போடுறாங்கன்னா ப்ராசஸிங் ஃபீஸ் ப்ளஸ் ஜிஎஸ்டி போட்டு ஒரு 1,750 ப்ளஸ் 315 போடுறாங்க. ஸோ கையில் எவ்வளோ கிடைக்குன்னா இந்த ப்ராசஸிங் ஃபீஸ்லாம் கழிய நீங்கள் கேட்டது 50,000 ஆனால் 47,935 தான் கையில் கொடுப்பாங்க. மொத்தமாக இந்த 12 months எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 56,736 நீங்கள் கட்டியிருப்பீங்க. 4.7 star ரேட்டிங், ஒரு குட் ஸ்டார் ரேட்டிங் சொல்ல முடியும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பிளே ஸ்டோரில் நிறைய விதமான ஆப்புகள் இருந்தாலும் மணிவி இன்ன வரைக்குமே ஃபஸ்ட் ரேங்கில் இருக்குது. காரணமே அவங்களோட கஸ்டமர் கேர் சொல்ல முடியும், நல்ல விதமான ஆப்ஷன் வச்சுருக்காங்க. அடுத்த ஆப் யார் பார்த்தீங்கன்னா ஃபோன்பே ஆப். ஃபோன்பே ஆப்பில் நிறைய விதமான ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போ நான் சொன்ன இந்த மணிவியூ ஆப்பும் ப்ரிஃபர் லோன் ஆப்பும் இதே ஃபோன்பே ஆப்லேயும் இருக்குது. இந்த டீட்டெயில் அதுலேயும் இருக்கிறதுனால பொதுவாக நீங்கள் இதுலேயே தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு. ஸோ ரெண்டு கம்பெனியும் நல்லா விதமான ஆப்ஷனில் நிறைய பேருக்கு லோன் கொடுத்துருக்கிறதுனால அவங்களும் அதை கைட் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் ஒரு ஸ்பெஷலான ஒரு ஆப் சொல்லுனா ஃபேப் ஆப்னு சொல்ல முடியும். ஃபேப் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 5 lakhs வரைக்குமே லோன் ஆஃபர் பண்ணுறாங்க. டீட்டெயில்ஸ் பொறுத்த வரைக்குமே அதே டீட்டெயில்ஸ் தான், பெரிய விஷயம்லாம் கேட்கல. நீங்கள் வந்து சாதாரண டீட்டெயில்ஸ் கொடுத்தாவே அடுத்த ஸ்டெப் அவங்களை கொண்டு போயிடுறாங்க. உங்கள் கேஒய்சி டீட்டெயில்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க, அது நீங்கள் கொடுத்து முடிச்ச பிறகு உங்களுக்கு லோன் அமௌண்ட் காட்ட போகிறாங்க. அதே சிம்பிளான விஷயங்கள் தான். எலிஜிபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேப் ஆப்பை பொறுத்த வரைக்குமே 18,000 மேலே உங்களுடைய இன்கம் இருக்கணும்னு சொல்கிறாங்க, அதாவது டேக் ஆஃப் சேலரி இருக்கணும்னு சொல்கிறாங்க. நீங்கள் சேலரி பர்சனாக இருந்தால் மட்டும்தான் ஃபேப் ஆப்பில் லோன் கிடைக்குன்றதை குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50,000 லோன் வாங்குறீங்க, 2% ப்ராசஸிங் ஃபீஸ் போடுறாங்க வச்சுங்களேன், 2% 18% வரைக்குமே அவங்க ப்ராசஸிங் ஃபீஸ் பிளான் பண்ணுறாங்க, ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும்னு சொல்கிறாங்க. டோட்டல் லோன் அமௌண்ட்டு 51,180 ரூபா, அதாவது ப்ராசஸிங் ஃபீஸை பிடிச்சிக்கல, இவங்க வந்து சேர்த்துடுறாங்க. 50,000 கேட்டீங்க, ப்ராசஸிங் ஃபீஸும் சேர்த்து 51,180 ரூபாய்க்கு வட்டி. இது ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் தான் பாருங்களேன். மொத்தமாக ப்ராசஸிங் ஃபீஸ் சேர்த்து அதுக்கு வட்டி போடுறாங்க. 12 months நீங்கள் இஎம்ஐ போடுறீங்க வச்சிங்களேன், மொத்தமாக எவ்வளோ கட்டியிருப்பீங்கன்னா 58,075 ரூபா நீங்கள் கட்டியிருப்பீங்க. 4.4 star ரேட்டிங், ஒரு நல்ல குட் ஸ்டார் ரேட்டிங் சொல்ல முடியும். மணி வியூ லோன் ஆப்பானும் சரி, ஃபைப் ஆப்பானாலும் சரி, ப்ரெஃபர் ஆப்பா லோன் ஆப்பானாலும் சரி, இன்கம் பொறுத்த வரைக்குமே 25,000 ரூபாய்க்கு மேலே இருந்தால் தான் நல்லாவே உங்களுக்கு லோன் ஆஃபர் கிடைக்கும். கிரெடிட் ஸ்கோர் ஒரு 700+ இருக்கும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க. இப்போ நம்ம பார்த்த கூகுள் பே ஆப் ஆனாலும் சரி, ஃபோன்பே ஆப் ஆனாலும் சரி, அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய லோன் ஆப்புகளை நம்ம லோன் வாங்குறதுலும் தனியாக ஒரு ஆப்பாக டவுன்லோட் பண்ணி வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான், அதாவது உங்களுக்கு எவ்வளோ லோன் அமௌண்ட் கிடைக்குன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நீங்கள் இது போல் உங்கள் கூகுள் பேல போய் செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை கன்ஃபார்மாக பணம் தேவைன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தனித்தனியாக லோன் ஆப்பை ட்ரை பண்ணி டவுன்லோட் பண்ணி வாங்குறது நல்லது. என்ன ஒரே ஒரு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு லெண்டிங் பார்ட்னராக செயல்படுறதுனால ப்ராசஸ் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது டைரெக்டாக வாங்காமல் கூகுள் பே மூலமாகவும் ஃபோன்பே மூலமாக நீங்கள் வாங்கும்போது கொஞ்சம் சார்ஜஸ் அதிகமாக தான் இருக்கும். இவ்வளோ தான் வித்தியாசம். மற்றபடி நீங்கள் ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க, இது போதும் இதிலேயே நான் பார்த்துக்கிறேன்னா பார்த்துக்கலாம். ஸோ இது வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இவ்வளோ விஷயந்தான். என்ன ஒரு ப்ளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 3 லோன் ஆப்பில் லோன் கிடைக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. என்ன மைனஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு வேளை கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக இருந்துச்சுன்னா கம்மியாக தான் அமௌண்ட் கிடைக்கும், வட்டி அதிகமாக தான் போடுவாங்க. லோன் ஆப்பில் எப்போவுமே ஒரே விஷயந்தான் கவனிக்கணும், ப்ராசஸிங் ஃபீஸு அதிகமாக இருக்கும், வட்டி அதிகமாக இருக்கும். ஒரு 3 months பணம் திரும்ப செலுத்துகிற ஐடியா இருந்தால் மட்டும் லோன் ஆப்பில் ட்ரை பண்ணுங்கள். 12 months போடுறேன், 24 months போகிறேன்ட்டு இறங்கிட்டிங்கன்னா நிறைய விதமான சார்ஜஸ் போட வாய்ப்பு இருக்குது. ஒரு அர்ஜென்ட்டு ஆபத்துக்குனா ட்ரை பண்ணலாம். மேலும் இதனுடைய முழு வருது தெரிஞ்சுக்கணும்னா டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு ஆப்புக்கும் தனித்தனியாக டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் இருக்குது, நீங்கள் படித்து பாருங்கள், விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே வீடியோ உங்களுக்கு பிரோஜமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுவாங்க, உங்களுக்கு பிரோஜமாக மட்டும் மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.